ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சபரிமலை ஐயப்பன் கோயில் பிரசாதம் இந்த பிரசாதம் வந்து ஐயப்பனுக்கு மாலையிட்டு விரதம் இருக்கிறவங்க அவங்களோட விரத நாட்களில் ஐயப்பனுக்கு படையலாக படைத்து சாமி கும்பிடுவாங்க அது மட்டும் இல்லைங்க நம்மளோட கடவுள் எல்லாத்துக்குமே இந்த படையல் வந்து நம்ம படைத்து சாமி கும்பிடலாம் ரொம்பவே வந்து வித்தியாசமானது அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் தேங்காவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல முத்தனை தேங்காவாக எடுத்துக்கோங்க வெள்ளத்தை நல்லா இடிச்சு வச்சுக்கோங்க நல்ல டார்க் கலர் வெள்ளமா எடுத்துக்கோங்க இது ப்ரௌன் ரைஸ் இது கேரளா ரைஸ் அப்படின்னு கடைங்களில் கேட்டிங்கன்னாவே கிடைக்கும் இந்த அரிசி கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் பச்சரிசியில் செய்யலாம் எல்லாத்துலேயும் நம்ம ஏலக்காய் பயன்படுத்துவோம் ஆனால் இந்த பிரசாதத்துக்கு சுக்கு முந்திரியை அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு அதிகமாக நெய் தேவைப்படாது அதனால் கொஞ்சமாக நெய் எடுத்து வச்சுக்கோங்க இதுதாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் ஒரு கப் அரிசிக்கு முக்கால் கப் வெள்ளம் எடுத்துக்கோங்க வெள்ளம் வந்து நல்ல டார்க் கலராக இருக்கிற வெள்ளமாக எடுத்துக்கோங்க அந்த அரவணை பாயாசம் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாவே நல்ல ப்ரௌன் கலரில் வந்து இருக்குங்க அதனால நல்ல ஒரு கலர் உள்ள வெள்ளமாக நீங்கள் எடுத்து இந்த மாதிரி பாகு காய்ச்சி எடுத்துக்கோங்க நெய் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்த தேங்காவை அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா வந்து தேங்காய் பொன்னிறமாக வர்றது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு எடுத்துக்கோங்க இந்த தேங்காய் வதக்கிறதுனால இந்த பாயாசம் மூணுலேருந்து நாலு நாள் வர கிடவே கிடாதுங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா பத்து நாள் கூட இருக்கும் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரியை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க இந்த ப்ரௌன் ரைஸை நான் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேங்க ஏன்னா இது வேகிறதுக்கு லேட் ஆகும் அதனால அரை மணி நேரம் ஊற வச்சிட்டு ஒரு கப்புக்கு ஆறு கப் தண்ணி சேர்த்துருக்கேங்க இதை வந்து நான் குக்கரில் வந்து செய்யலை ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அரிசி வந்து ரொம்ப கொலைஞ்சிரும் அதனால் குக்கரில் செய்யலை இப்போ நம்ம வச்ச தண்ணி எல்லாம் நல்லா வத்திடுச்சு இப்போ அந்த சாதம் வந்து வெந்துருச்சா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிருங்க செக் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஆட் பண்ண வேண்டியதாங்க இப்போ நம்ம காய்ச்சி வச்சிருந்த பாகை அதில் ஆட் பண்ணிருங்க இது ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல இலக்கம் கொடுத்த மாதிரி இருக்கும் அந்த பாயாசம் இப்போ அந்த பாகு சாதம் ரெண்டும் சேர்ந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காய் திருவலை சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க அதுக்கடுத்து நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரியை சேர்த்துக்கோங்க இந்த முந்திரி தேங்காய் அதுக்கப்புறம் வெள்ளம் எல்லாமே வந்து நம்ம வறுத்து அதுக்கப்புறம் பாகு காய்ச்சி சரியான பக்குவத்தில் செய்கிறதுனால ஒரு பத்து நாள் வரையுமே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க வெளியில் வச்சாலுமே மூணு நாள் வர கெடாதுங்க இப்போ நம்ம இடித்து வச்சுருந்த சுக்கை வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க ஃபைனலாக ஒரு டீஸ்பூன் கீ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட அரவணை பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த அரவணை பாயாசம் கேரளா ப்ரௌன் ரைஸ் சேர்த்து பண்ணுறதுனால வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லா இருக்குங்க விசேஷ நாட்களில் இதை கடவுளுக்கு படையலாக படைக்கலாங்க இதில் பயன்படுத்தக்கூடிய பிரவுன் ரைஸ் உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க இந்த பிரவுன் ரைஸ்ல கால்சியம் மெக்னீஷியம் கார்போஹைட்ரேட் விட்டமின்ஸ் எல்லாமே வந்து நிறையா இருக்குங்க முடிஞ்சளவு ப்ரவுன் ரைஸ் வந்து நீங்கள் அன்றாடம் சமைக்கிற சமையலில் வந்து தோசையாவோ இல்லை சாதமாவோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்வீட் வகை ஏதாவது ஒரு வகையில் ப்ரௌன் ரைஸ் வந்து நீங்கள் சேர்த்துக்கங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது பெரியவங்களுக்கும் நல்லது இந்த சபரிமலை ஐயப்பன் கோயில் பிரசாதமான அரவண பாயாசம் உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்